بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم نهى رسول الله صلى الله عليه وسلم عن بيعتين في بيعة أو كما قال عليه الصلاة والسلام إلا بقلن الله رونك ولك كما هي صلاة سلام خاتم الأنبياء سيد الأتقياء حبيبنا شفيعنا رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க முஃமினீன்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இனிமிக்க ரமலானுடைய நாட்களில் நாம் சரிபாதியை நிறைவு செய்திருக்கிறோம் கடந்த 15 நாட்கள் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய ஃபரலான நஃபிலான நிறைவான நன்மையை அல்லாஹ் வழங்கி அருள்வதோடு எதிர்நோக்கி இருக்கிற ரமலானுடைய பாக்கியமான நாட்களையும் பலனுள்ளதாக பயனுள்ளதாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக கணிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக நம்முடைய பொது வாழ்க்கையையும் தனி வாழ்க்கையையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி வைப்பானாக நம்முடைய அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் அல்லாஹ் சீர்திருத்தமாக்கி வைப்பானாக இன்னமிக்க ரமலான் விடைபெறும் முன்னால் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விடைபெறவும் நம்மை பீடித்திருக்கிற சோதனைகள் நம்மை விட்டு தூரமாகவும் அழைப்பை அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான வழிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஒருபுறத்தில் அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துவோம் அதை தெரியக்கூடிய நாம் மறுபுறத்தில் அல்லாஹ்வை கோபம் ஏற்படுத்துகிற அல்லாஹ்வினுடைய வெறுப்பை சம்பாதித்து தருகிற பாவங்கள் என்ன என்பதையும் நாம் இந்த இடத்தில் தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நாம் ஒதுங்கியும் விலகியும் வாழ வேண்டும் அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக இந்த அடிப்படையில் ஒரு தினங்களுக்கு முன்னால் வியாபாரம் அது சம்பந்தமாக வரக்கூடிய கடன் சம்பந்தமான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் கடன் இல்லாத வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பொருத்தமான வாழ்க்கை என்பதை நாம் கடந்த நாட்களில் தெரிந்து கொண்டோம் எனவே அதனுடைய இன்னொரு பகுதியாக வட்டி குறித்த மார்க்கத்தினுடைய பார்வை என்ன ஷரியத்தினுடைய பார்வை என்ன வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான் வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார் ஏன் வட்டியினுடைய விபரீதம் என்ன வட்டியினால் ஏற்படுகிற சமூக மற்றும் தனி மனித குடும்ப தீங்குகள் என்ன என்பதை குறித்து நமக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை வட்டி என்றால் என்ன என்பதை முதலில் நாம் தெரிய வேண்டும் பெரும்பாலானவர்கள் இந்த விஷயத்தில் சிக்கிக் கொள்வதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் வட்டி குறித்த தெளிவான அறிவு இல்லாமல் இருப்பது வட்டி என்றால் என்ன என்ற அறிவு இல்லாமல் இருப்பது அல்லது எங்கும் வியாபித்திருக்கிற எல்லா இடங்களையும் ஆக்கிரமித்து நிற்கிற அந்த வட்டியை விட்டும் விலகி வாழ முடியுமா என்ற அவருடைய அறிவுக்கு எட்டாத இந்த விஷயம் அப்படி இல்லையானால் வறுமைக்கு பரவாயில்லை அல்லது கஷ்டத்திற்கு தானே என்று நியாயப்படுத்துகிற இந்த உணர்வு இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் வட்டியினுடைய விஷயத்திலிருந்து மாட்டிக்கொண்ட பல பேர்களை இதிலிருந்து வெளிவர முடியாமல் இருப்பது அல்லது தவிர்ப்பது இதற்கான மிக முக்கியமான பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட முதலாவது வட்டிக்கான வாசல்கள் என்ன என்பதை சரியாக தெளிவுபடுத்து ஒருத்தர் வட்டியில போய் மாட்டுறதுக்கு முன்னால வட்டியை பத்தி அதுல மாட்டிட்டா என்ன விபரீதங்கள் ஏற்படும் என்பதை பற்றி எச்சரிப்பதை விட அது வருவதற்கான வழிகள் என்ன இருக்கிறது அந்த வழிகளிலேயே நீ உஷாராக இருந்து கொள் அந்தந்த இடங்களுக்கு நீ வந்துடாத அது அடுத்த கட்ட வட்டிக்கு கொண்டு போயிடும் என்பதை நான் முதல் முதலாக சொன்னேன் கடன்
முக்கியமான ஒரு வாசல். வட்டியினுடைய வாசல்கள் என்று ரெண்டே ரெண்டு வாசல் தான். வட்டிக்கு இருக்கக்கூடிய நிர்மா பாபாணி வட்டிக்கு இரண்டு வாசல் தான். ஒன்று அத்யூன், ரெண்டு அத்யூன் என்று கிதாபுகள் எழுதுகிறார்கள். முதலாவது கடன்கள். கடன்கள் வழியாகத்தான் வட்டி நம் வீட்டு வாசலை அடைகிறது. இரண்டாவது வியாபாரங்கள். வியாபாரத்தின் வழியாகவும் வட்டி ஊடுருவ ஆரம்பிக்கும். ஒரு ரூபாதானே என்பதல்ல விஷம், அது எவ்வளவு இருந்தாலும் விஷம் தான். ஒரு வகையான கேன்சரை போன்று, தேனுடைய அந்த கொட்டுதலை போன்று, விஷத்தை போன்று. எனவே அப்படி இருக்கக்கூடிய இதிலிருந்து விலகுவதற்கு, இஸ்லாம் அதிலிருந்து விலகுவதற்கு முன்னால அதற்கான வாசலை அடைக்க சொல்கிறது. எனவே முதல் விஷயம், கடனிலிருந்து நாம் விலகி வாழ வேண்டும். கடன் வாங்குவது சரியில்லையா, அதான் இல்லையா, அப்படி கடன் வாங்கினா நான் வந்து தொலை வைக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லாலே சொல்ல ஏன் சொன்னாங்கன்னா, கடன் அல்ல பிரச்சனை, இங்க கடன் கொண்டு போய் நிறுத்துகிற வட்டி தான் பிரச்சனை. வியாபாரம் அல்ல பிரச்சனை, இங்க வியாபாரம் கொண்டு போய் நிறுத்துகிற வட்டி தான் பிரச்சனை. அப்ப மிக தெளிவாக நாம் விளங்கணும், நம்முடைய வீட்டிற்கு நமக்கு அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு வட்டியினுடைய வாடை என்பது இந்த ரெண்டு வாசல் வழியாகத்தான். ஒன்று கடன் வழியாக நாம் அதை சிக்கிக் கொள்வோம், இல்லையானால் வியாபாரத்தின் வழியாக நாம் அதிலே சிக்கிக் கொள்வோம். இந்த இரண்டு விஷயத்திலேயும் மிகுந்த கவனமாக இருக்க சொல்கிறது மார்க்கம். முதல் விஷயம், அதனால்தான் மார்க்கம் எவ்வளவு தூரம் பொருளாதார விஷயத்தில் பேணுதலாக இருக்க சொல்லுது, வியாபார விஷயத்தில் எவ்வளவு பேணுதலாக இருக்க சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார விஷயத்தில் பல்வேறு இடங்களை சொன்னார்கள். அதுல மிக முக்கியமான விஷயம், வியாபாரம் செய்கிற பொழுது நஹா அன் பைஅத்தை ஃபீ பைஅத்தி, ஒரு வியாபாரத்துல ரெண்டு வியாபாரம் செய்யாதீங்க என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வியாபாரத்தை வைத்துக் கொண்டு, அதாவது நீ இந்த பொருளை கொடுக்கிறாய், நிபந்தனை நீ அந்த பொருளை எனக்கு தர வேண்டும். இப்படி ஒரு நிபந்தனையுடன் செய்யப்படுகிற சில வியாபாரங்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அதே மாதிரி பொதுவாக கணக்கிட முடியாத சில பொருட்களை வைத்துக் கொண்டு இப்படி, அல்லது அந்த காலத்தினுடைய ஏற்கனவே சொன்னது போல அந்த காலங்களில் விளையக்கூடிய இந்த படங்களை உங்களுக்கு நான் சொந்தமாக்குறேன், இல்லை இந்த ஹவுதில் இருக்கிற மீன்கள் உனக்கு சொந்தமாக்குறேங்கிற மறைவாக இந்த மாதிரி நடத்துகிற வியாபாரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார். ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்க முடியும், பல நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்களில் இருந்ததை விட அதிகமான நேரங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை தெருக்களில் வலம் வந்திருக்கிறார். பஜாரில் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றுவார்கள். வியாபாரிகள் எப்படி வியாபாரம் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பார்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எதிரிகள் இப்படி எல்லாம் சொன்னார்கள், மாலி ஹாத ரசூல், இவர் என்ன ரசூல் என்று சொல்கிறார். ஏற்குழு தா வயசில் அசுவா, அவர் சாதாரணமாக நம்மை கொண்டு சாப்பிடுகிறார், கடை தெருவுகளுக்கெல்லாம் அடிக்கடி வந்து போகிறார் என்று சொன்னார்களா. கடை தெருவுக்கு தூதருக்கு என்ன வேலை என்று அவர்கள் கேட்டார்கள். எனவே அல்லாஹ் சொல்லுவார், எனவே கடை தெருவுக்கு வந்து ஒருவேளை இவர்கள் சொல்ற மாதிரி மலக்கிழமை இறக்கினாலும் கூட அவரையும் நாம் மனிதராகத்தான் இறக்குவோம் என்று அல்லாஹ் பதில் சொன்னார். அப்படியானால் அவன் கடை தெருவுகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போகிறது, வியாபாரிகள் சில வியாபாரிகளை டெஸ்ட் பண்றது, சோதிக்கிறது, எப்படிப்பட்ட பொருளை வச்சிருக்கிறாரு, மேல இருக்கிற கோதுமை நல்ல காய்ந்ததாகவும் உள்ள உள்ள கோதுமை ஈரமானதாகவும் இருந்த ஒரு நபி தோழரிடத்தில், இப்படி நீங்க செய்யக்கூடாது, ரெண்டையும் தனித்தனியாக வைத்து இருக்க வேண்டும், கலப்படம் செய்வதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை, அல்லது அதை மறைத்து நிற்பதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை, குறை இருந்தால் குறையை சொல்லாமல் இருப்பதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தினுடைய ஒழுங்குகளை இவ்வளவு தூரம் சரி செய்ததற்கான காரணம் என்னன்னா, வட்டி வியாபாரத்தின் வழியாக உள்ளே வந்தது, வட்டிக்கான வழிகள் அதுதான். எனவே வட்டியினுடைய இந்த ரெண்டு வாசலையும் அடைச்சார். வியாபாரத்தில் சின்ன சின்ன விஷயத்துல கூட பேணுதலாக இருக்கின்றார். ஒருத்தர் செய்யற வியாபாரத்துல போய் இன்னொருத்தர் நீங்க போய் நுழையாதீங்க. ஒருத்தருடைய வியாபாரம், ஒருத்தர் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறார், அந்த வியாபாரத்துல நீங்க போய் உள்ள நுழையாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தருக்கு நீங்க கடன் கொடுத்திருக்கிறீங்க, அல்லது அவர் உங்களை வாகனத்துல ஏற சொல்றாரு, அல்லது அவர் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறாரு, வாங்காதீங்க. என்ன நீங்க யாருக்கு கடன் கொடுத்திருக்கிறீங்களோ அப்போ கடனிலேயும் வியாபாரத்திலேயும் உச்ச கட்ட பேணுதல் கடப்பிடிங்க. என்ன கடன்லையும் வியாபாரத்திலேயும் உச்ச கட்ட பேணுதல் கடப்பிடிங்க. அப்போ அன்பளிப்பு ஹலால் தான், ஒருவர் வாகனத்துல ஏற சொல்லி உதவி செய்ய ஹலால் தான். ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா,
நீங்கள் கொடுத்த கடனுக்கு பிரதிபலனாகவோ நீங்கள் செய்த வியாபாரத்தில் லாபம் இருக்கலாம், ஆனால் அதிலே வட்டியினுடைய வடிவங்கள் இருக்குமானால் அந்த வியாபாரத்தை நீங்கள் விற்றுங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு வியாபாரத்தில வட்டிகள் எவ்வளவு பெருந்து போயிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சர்வசாதாரணமாக கூட்டு வியாபாரம், இஸ்லாம் கூட்டு வியாபாரத்தை ஊக்குவிக்குது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டு பேர் சேர்ந்து செய்யலாம், பத்து பேர் சேர்ந்து செய்யலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. பத்து பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுவும் தவறு கிடையாது. அல்லது ஒருவர் ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கலாம், மீது ஒன்பது பேர் பணத்தை போடலாம், அவர்களுக்குள்ள லாபம் வித்தியாசங்கள் பேசிக்கொள்ளலாம், தவறு கிடையாது. மார்க்கம் கூட்டாக வியாபாரம் செய்யறத அனுமதிக்குது, அதை வரவேற்குது. கூட்டு வியாபாரம் செய்யறதுனால வழக்க திரும்பினு சொல்லுது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை இவ்வளவு தூரம் ஊக்கப்படுத்துறாங்க. ஆனால் இன்றைக்கு கூட்டு வியாபாரம் என்ற பெயரால் நடக்கிற குளறுபடிகளும் வியாபார முறைகளும் தான் வட்டியை ஒத்ததாக இருக்கிறது என்பதை நாம் எச்சரிக்கை செய்கிறோம். மிக முக்கியமாக சர்வசாதாரணமாக ஒருத்தர் சொல்லுவார், ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வியாபாரம் தவறில்லை. இன்னைக்கு நூறு பேர் சேர்ந்து கூட ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஷேர் போட்டு வியாபாரம் பண்ணலாம், அவரவருக்கு உண்டான லாபம் அந்த காசுக்கு தகுந்த மாதிரி தான் பிரிக்கணும் அவசியம் இல்லை. பத்து ரூபாய் போட்டவர் அவர் கேட்கலாம், எனக்கு வந்து நீங்க 20% லாபம் தரணும், 20 ரூபாய் போட்டவருக்கு நாங்க 10% தான் தருவோம் சொல்லலாம், தவறு கிடையாது. நீங்க அக்ரிமெண்ட் எப்படி போடுறீங்களோ அதெல்லாம் வாழ்க்கை அனுமதிக்குது. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, பெரும்பாலும் இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்னன்னா, ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, ஒருத்தர் வியாபாரம் செய்யறாரு வைங்க, இவர் என்ன சொல்லிடுவாருன்னா, 2 லட்சம் ரூபாய் நான் போடுறேன், நெட்டையோ குட்டையோ லாபமோ நஷ்டமோ எனக்கு தெரியாது, எனக்கு மாசம் 5000 ரூபாய் தரணும். இப்படிதான் பேசுவார் அக்ரிமெண்ட். தெளிவான வட்டி, தெளிவான வட்டி உடைய ஒப்பந்தம் அல்ல. பணத்துல நீங்க பேசவே கூடாது. சரியா எந்த இடத்துல இது அனுபவிக்கல. எனக்கு நான் 20000 ரூபாய் தரேன், 30000 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், எனக்கு நீ மாசமான இவ்வளவு கொடுத்துரு, எனக்கு வருஷத்துல இவ்வளவு கொடுத்துரு என்று பேசுவது இருக்குது. இதுதான் வியாபாரம்ங்கிற பேர்ல உருவாகிற வட்டி. இது நிறைய இடங்களில் நடக்கிறது, நிறைய வியாபாரத்தில் நடக்கிறது. இதுல முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என்ற வேற்றுமை இல்லை, பெரிய வியாபாரம் சின்ன வியாபாரம் என்ற வேற்றுமை இல்லை. சர்வசாதாரணமாக இந்த கூட்டு வியாபாரத்தை மார்க்க ஊக்குவிக்கிறது தவறு கிடையாது. என்ன, அல்லாஹ் எல்லா திறமையும் எல்லாத்தையும் கொடுத்திருக்க மாட்டான். ஒருத்தருக்கு வியாபாரம் பண்ற திறமையை கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்திருப்பான். பணம் இருக்கிறவர்கிட்ட என்ன வியாபாரம் செய்யணுங்கிற அறிவு இருக்காது, வியாபாரத்தினுடைய திறமை அறிவு இருக்கிறவர்கிட்ட பணம் இருக்காது. அப்ப மூலதனம் பணமும் ஒன்று சேரணும், திறமையும் ஒன்று சேரணும், ரெண்டும் சேர்றதுக்கு தான் மார்க்கம். நெஜ்ரான் தேசத்தினுடைய கிறிஸ்தவர்களை பள்ளிவாசலுக்கு
அக்கலுக்கு ஒரு ரிபா நீங்க வட்டியோடு தொடர்பு இருக்கிற வரை உங்களோட நாங்கள் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ள மாட்டோம்டா சல்லாஹி அப்ப காசுகளாக இருந்தா கூட உங்க மார்க்கம் உங்களுக்கு நீங்க உங்க மார்க்கத்தை பின்பற்றுங்க ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் பாங்க சல்லாஹி ஆனா வட்டி வியாபாரம் செய்கிற வட்டி கொடுக்கல் வாங்கல் நடத்துகிற கூட்டத்தோடு என்ன இது சமூகத்திற்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி சரி நான் முதலாவதாக இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன் ஆக முதல்ல அடிப்படையாக வியாபாரத்தினுடைய வழிகளை வியாபாரத்தினுடைய சின்ன சின்ன ஒழுங்குகளை கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படுத்தினார் என்ன வட்டி அந்த வழியா வந்துடக்கூடாது வட்டியினுடைய வாசலுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது என்பதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை சொன்னாங்க எவ்வளவு தூரத்துக்கு உச்சகட்டமா சொல்லுவாங்கன்னா ஜகாத் வசூலிக்க போன ஒருவர் கொண்டு வந்து ஜகாத்தினுடைய காசை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் காசை எடுத்து தனியா வந்து சொன்னாரு இது எனக்கு தனிப்பட்ட முறையில் அன்பளிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே அவருக்கு தனிப்பட்ட முறையில் அன்பளிப்பு தான் நபிகள் நாயகம் சொல்லி சொன்னாங்க அதையும் ஜகாத்தோடு சேருங்கன்னாங்க அது ஒரு வகையில் அன்பளிப்பு என்றால் கூட உங்களுடைய பணியில கொஞ்சம் நீங்க நேக்கப்போக்கா நடக்கிறதுக்கு உங்களுக்கு தரப்பட்ட லஞ்சம் அது அப்ப செல்லாளிசனுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அதற்கான வடிவம் வருமானால் அது ஹராம் நீங்க முடிவு பண்ணுங்க வட்டியுடைய வாடையோ வடிவமோ அதற்கான சின்ன லேசான வழி கிடைக்குமான ஒன்றும் இல்லை நல்லவர்களும் சாலிகங்களும் முஃப்திகளும் சகாபாக்கள் வாழ்ந்த காலகட்டம் அது ஒருத்தர் வந்தாரு வந்து சொன்னார் நான் ஒரு வியாபாரம் செஞ்சேன் நான் ஒரு வியாபாரம் செஞ்சேன் யார்கிட்ட வந்து சொற்பா கேட்கிறாரு ரெண்டு பெருமக்கள் இருக்கிறார்கள் ஒன்னு அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் இன்னொன்று சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் ரெண்டு பேரை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதுவரைக்கும் ஹதீஸ் துறையில ஒருவரை பத்தி விமர்சனம் செய்யலன்னு சொன்னார் ஹதீஸ் துறையில ஹதீஸ் ரிவாயத் செஞ்சவங்க 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க 5 லட்சம் பேர்கள் குறித்து விமர்சனம் உண்டு ஆனா ஒரே ஒரு 6 பேரை பத்தி விமர்சனம் இல்லவே கிடையாது அப்துல்லா இப்னு அவரை நீங்க யார்கிட்ட கேட்டாலும் அவரை பத்தி நல்ல அபிப்பிராயம் மட்டும்தான் சொல்லுவாங்க ஒரு சின்ன குறை கூட சொல்ல மாட்டார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய ஆசிரியர் எவ்வளவு பேருதலானவங்கன்னா மக்காவில இருந்து 2000 கிலோமீட்டர் இருக்கிற சிரியாவுக்கு பயணம் செஞ்சுட்டு போனவங்க அங்க ஒரு ஹதீஸ் எழுதுறதுக்கு ஒரு நேரத்துல பேனா இல்ல ஒருத்தர் பேனா வாங்கி எழுதினார் எழுதிட்டு மறந்து மதீனாவுக்கு மக்காவுக்கு வந்துட்டார் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் மக்காவுக்கு வந்தவர் வந்த பின்னால நாங்க வருது ஆகா அவருக்கு பேனா வாங்கினமே கொடுக்க மறந்துட்டமே என்பதற்காக மீண்டும் 2000 கிலோமீட்டர் பயணிச்சு பேனாவை கொடுத்து 4000 கிலோமீட்டர் பயணம் போயிட்டு வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பேணுதலா வாழ்ந்துருப்பாங்க ஒரு சின்ன ஒரு பேனாவை கொடுக்கறதுக்கு 4000 கிலோமீட்டர் அன்னைக்கு பயணம் எவ்வளவு கஷ்டமான பயணம் அது எவ்வளவு சிரமங்கள் ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு 2 மாசம் ஆகும் அவ்வளவு பயணத்தை எடுத்துட்டு எதுக்கு போறாங்க ஒரு பேனா கொடுக்கறது எவ்வளவு பேணுதலா இருந்திருப்பாங்க இன்னொரு சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எவ்வளவு பேணுதலா இருந்தாங்க பள்ளிவாசலுக்கு ஒரு தடவை உள்ள நுழையிறப்ப வலது கால வச்சு உள்ள நுழையிறதுக்கு பதிலாக இடது கால உள்ள வச்சுட்டாங்க உள்ள இருந்த ஒரு பெரியவர் சொன்னாரு மாடு அறிவில்லையா இடது காலை வைத்து உள்ளே வருகிறார் யா சவுர் மாடே என்று சொன்னார் அந்த சவுர் மாடுங்கிற வார்த்தை வாழ்நாள் முழுக்க எனக்கு ஒரு சுண்ணத்தை நான் பின்பற்றதுங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கிறதுங்கிறதுக்கு அவர் பெயரிலேயே அந்த சவுருங்கிற வார்த்தையை சேர்த்தார் சுஃபியான சௌரி என்று பேர் சுஃபியான ஒரு மாடுன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு பேருந்தரா வாழ்ந்த சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் ஒருவர் சட்ட நிபுணர் இன்னொருவர் பேருந்தருடைய உச்சம் ஒருவர் மார்க்கத்தினுடைய சரியத் இன்னொருத்தர் தரீகத் அவ்வளவு பெரிய ஆட்கள் உள்ள இருக்கிறப்ப இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்கு வரார் என்ன சொன்னாருன்னா என்னுடைய வியாபாரம் வந்து நடந்துச்சு என் வியாபாரம் வந்து நடந்துச்சு அந்த வியாபாரத்துல ஒரே ஒரு பொருள் அது கொஞ்சம் டேமேஜ் ஆன பொருள் அதை விற்கக்கூடிய என்னுடைய வியாபாரி அதை சொல்லி விற்காம அதை வித்துட்டாரு இப்ப நான் என்ன செய்யணும் என்று சட்டம் கேட்டு வர அப்படியே பை நிறைய அன்னைக்கு நடந்த வியாபாரத்தினுடைய மொத்த காசு பல லட்சம் இருக்கு அப்படியே கொண்டு வந்து சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு முன்னால அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்ப அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சட்ட நிபுணர் ஃபகீஹ் அவங்க சொன்னாங்க நீங்க அதனுடைய லாபத்தை என்ன லாபம் வந்துச்சோ அந்த பொருளுடைய என்ன லாபம் வந்துச்சோ அந்த லாபத்தை சதகா கொடுத்துருங்க நீங்க ஒரு 50 பொருள் வச்சிருப்பீங்க
அந்த பொருளுடைய லாபம் என்ன உங்களுக்கு தெரியுங்களா? உதாரணமாக ஒரு சேலை வச்சுக்கங்க, இந்த சேலைக்கு வந்து விலை வந்து 500 ரூபாய், 600 ரூபாய்க்கு நீங்க விக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க, 100 ரூபாய் உங்களுக்கு சதகா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அப்துல்லாஹ் இப்னு ரஹ்மத்துல்லாஹியுடைய தீர்வு. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க இல்ல அதனுடைய முதலையும் சேர்த்து கொடுத்துருங்க, லாப 100 ரூபாயை கொடுங்க, அந்த பொருளுடைய முதல் எவ்வளவு 500 ரூபாய் இல்லையா, அப்ப 500 பிளஸ் 100 600 ரூபாய் நீங்க என்ன செஞ்சிருக்க சதகாவா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க. வந்த வியாபாரி இவங்க பேருதலா இருக்காரு பாருங்க, அவங்க இவங்களுக்கு தான் மேலா இருந்திருக்காரு. சாதாரணமான ஆட்கள் தான் அந்த காலகட்டத்தில் அப்படித்தான் இருந்தார். நம்முடைய பெருமக்கள் கடந்த காலகட்டத்தில் அப்படித்தான் இருந்தார். ஒருத்தர் ஒரு மையத்தில் அவருடைய சக்கராக்கால இருக்கிற ஒரு முன்னாள் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது திடீர்னு அவர் மௌத்தாயிராரே, மௌத்தானவுடன் அங்கே எரிந்து கொண்டிருந்த விளக்கை போய் உடனே ஒருவர் அடைந்தார். என்ன, இதுவரை அந்த விளக்கிலே எரிந்த திரிமா இருக்கட்டும் அல்லது எண்ணெயாக இருக்கட்டும் இவருக்கு சொந்தம். இந்த நிமிஷத்தில் இருந்து அவருடைய வாரிசுதாரர்கள் அத்தனை பேர்களுக்கும் சொந்தம். இனி ஒரு நிமிஷம் அந்த விளக்கு எரியா கூட அவர்களுடைய அனுமதி வேண்டும் என்று சொல்லி அதை அப்படியே அணைச்சினார். அப்படியெல்லாம் ஒரு பேணுதலோடு வாழ்ந்த வாழ்க்கை, மன விஷயத்துல பொருளாதார விஷயத்துல எவ்வளவு பேணுதலாக வாழ்ந்தார். இன்னைக்கு அந்த விஷயத்துல இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு அதாம் அடால் பார்க்காம எப்படியோ பண்ண வருதுங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறதுனா, சோதனைகளுக்கான காரணங்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளுக்கான காரணங்களையும் நம்ம வேற எங்கேயோ போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஒரு நீண்ட ஒரு தலைப்பு, நான் வட்டி குறித்து இன்னும் ஆழமாக பேச வேண்டும், ஒரு நாளில் அதற்கான விஷயங்களை சொல்லிவிட முடியாது. நான் இன்றைக்கு வட்டியினுடைய வாசலை மாத்திரம் தான் ஞாபகப்படுத்துகிறேன். அதனுடைய ஒரு வாசல் கடன் குறித்து சொன்னேன், இன்னொரு வாசல் வியாபாரம். அப்ப அந்த வியாபாரத்தினுடைய ஒழுங்குகள் வட்டியினுடைய வடிவங்களில் இந்த சமுதாயம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டால், இனி அடுத்த கட்ட வட்டி என்றால் என்ன என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். வந்தவர் சொன்னாரே, நான் லாபத்தை மட்டும் கொடுத்தாலோ அல்லது முதலையும் சேர்த்து கொடுத்தாலோ என் மனசு திருப்தி இருக்காது, இந்த பையில இருக்கிற மொத்த பணத்தோடு சேர்த்து நான் பையையும் சதகா செஞ்சிருந்தேன். வட்டி காசு மேலதிகமான காசு அல்லது இப்படி இருக்கிற இந்த காசு இருக்கிற பை கூட எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். எவ்வளவு வேண்டுகரோடு வாழ்ந்திருப்பார், எவ்வளவு வேண்டுகரோடு வாழ்ந்திருப்பார். வியாபாரத்தினுடைய விஷயத்துல பணப்போக்கு போக்குவரத்து இருக்கிற விஷயங்கள்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிற விஷயங்கள்ல அவ்வளவு வேண்டுதல் வேண்டும். அதற்கு அப்துரஹ்மான் அவர்களையும் தான் பெரிய வியாபாரிகள் சீக்கிரத்தில் மிக வேகமாக வியாபாரத்தில் வளர்ந்து வந்தார். சஹாபிகள் உச்சத்தை கொண்டவர் அப்துரஹ்மான் அவர்களையும் தான் சொல்லுவாங்க, என் வியாபாரத்தில் நான் முதன்மையாக கடைபிடித்த நான்கு ஒழுங்குகள் நீங்க யாரும் இதை கடைபிடிச்சீங்கன்னு நிச்சயமா அல்லாஹ் அதை மறக்க செய்வார். அப்துரஹ்மான் அவர்களையும் தான் வாழ்க்கையில் எந்த வியாபாரத்தை விட்டாலும் ஜெயிச்சிருவாங்க, ஒரு வியாபாரம் மட்டும் செய்ய மாட்டாங்க. அதே சமயத்தில் அகலக்காலம் வைக்க மாட்டாங்க. அப்துரஹ்மான் பால் வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, நூல் வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, தையல் வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க செஞ்ச வியாபாரம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதே சரிப்பில் அல்லாஹ் அக்பர். இன்னால ஒரு காலகட்டம் வியாபார சரக்கு எவனுக்கு போச்சுன்னா கடைசி ஒட்டக மதீனாவில் நிற்கும், சிரியாவுக்கு போச்சுன்னா கடைசி ஒட்டக மதீனாவில் நிற்கும். அவ்வளவு பெரிய வியாபார சரக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அப்துரஹ்மான் அவர்களுடைய வியாபார சரக்கு சந்தையில வியாபாரம் செஞ்சுட்டு வருதுன்னா மதீனாவே திருவிழா போலமா இருக்கும். இவ்வளவு பெரிய விழா போன்று இருக்கும், இவ்வளவு பெரிய வியாபாரி வந்துட்டுன்னா அவ்வளவு பெரிய சந்தோஷப்படுவாங்க. எனவே இங்க அப்துரஹ்மான் அவர்களையும் சொல்றாங்க, என் வியாபாரத்தில் நான்கு விஷயங்களை நான் ரொம்ப கவனமா வேண்டுதலா இருப்பேன். முதலாவது, கடனுக்கு வாங்கி வியாபாரம் செய்ய மாட்டேன். என்னுடைய முதல் ரூலே அதுதான். முதல் விஷயத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கடனுக்கு வாங்காம கடன் இல்லாம வியாபாரம் செய்ய முடியுமா? அந்த வியாபார வாய்ப்பு இருக்குதா? கற்பனையில கூட நமக்கு நினைச்சு பார்க்க முடியல. அப்துரஹ்மான் அவர்களையும் சொல்றாங்க, முத முதல்ல எனக்கு கடன் தரன்னு சொன்னது இல்ல, சொந்தமா தரன்னு சொன்னது. இருக்குது ஒரு ஊசி, இருக்குது ஒரு நூல், இருக்குது இதை வச்சு அந்த வரக்கு செய்ய
சொல்லான் மதீனாவுடைய சண்டையில இறங்குறாங்க. மதீனாவினுடைய சண்டை அன்று யூதர்களுடைய பிடியில யூதர்களுடைய கையில பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு வியாபார விஷயத்துல நிறைய நூல்களை சொல்லி கொடுத்து வியாபாரம் செய்யும் முறைகளை சொல்லி கொடுத்து வெகு சீக்கிரத்துல மதீனாவுடைய சண்டையை முஸ்லீம்களுடைய கைக்குள்ள வசப்படுத்தி கொடுத்தார் அப்துர்ரஹ்மான் அவுஃப் சொல்றாரு. அந்த கடனுக்கு எப்போதுமே வியாபாரம் செய்ய மாட்டேன், கடனுக்கு ஒரு பொருளை நான் கொள்முதல் செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். இரண்டாவது, கடனுக்கு எந்த வியாபாரத்தை நான் விற்கவும் மாட்டேன். கடனுக்கு எங்கிட்ட யாரும் வாங்கவும் முடியாது, நான் யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன். இப்படி இருந்து இவ்வளவு வியாபாரம் செஞ்சிருக்கிறார். அடுத்து சொன்னாங்க விலை நாளைக்கு ஏறும், நாளை கழிச்சு ஏறும், அடுத்த வாரம் ஏறும், பொருள் டிமாண்ட் ஆகும்னு சொல்லி எந்த பொருளையும் நாம் பதுக்கி வைக்க மாட்டோம். பதுக்கி வைக்கிறதுங்கிறது ஒட்டுமொத்த வியாபாரத்தினுடைய வரக்கத்தை அழிச்சிரும். விலையேற்றத்தை எதிர்பார்த்து பதுக்கி வைக்க மாட்டேன். என்னுடைய மூணாவது ரூல். நாலாவது விஷயம், எந்த பொருளை அதுல குறை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த குறையை சொல்லாம மக்கள்கிட்ட விற்க மாட்டேன். வட்டி குறித்த தெளிவு நமக்கு வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை அரசு